السلام عليكم ورحمة الله وبركاته. நாம இப்போ சலவாத் வாதனும் அக்பல யாவாக்கா போட்டு வாதனும். நம்ம சலவாத் வாதனத்துக்கு நைட்டு வாதனத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு 5 10 தடவை வாதனுக்கு 2 நிமிஷம் வாரத்துக்கு இவன் வெள்ளிக்கிழமை மட்டும் வந்தாலும் 2 நிமிஷம் சலவாத் இமாம் ஹசன் இந்த 5 பேர் அப்புறம் எனக்கு உடஞ்சு போன கூட்டத்தில் 73 கூட்டத்தில் 72 கூட சியாக்கு காரணம்னா சலவாத்து சொல்லுவாள் சஹாபாக்கள் சியாக்கும் எல்லாம் சொல்லாம மாதிரி ஆடி பார்த்தேன் குடும்பம் அப்படிதான் போனோம் இல்லையா சஹாபாக்களை பற்றி லோனுக்கு நாம தான் எல்லாம் சரியாக செய்யணும் மாதிரி வேண்டாம் ஆடி சஹாபியின் சஹாபாக்களை சேர்க்கிறது சுனத் பழஞ்ச மாதிரி அடையாளம் சரியா இது மட்டும் இல்லை நான் இந்த ஊருக்கு வந்த நேரத்தில் 77 எங்கே போனாலும் பாத்திமானே பேசுகிறது சுன்னத் உல் ஜமாத் சுன்னத் உலனாக இந்த இதை பேசுகிறது பாத்திமானே நான் சேர்த்து அசனா விஷயம் சிரவத்தெல்லாம் போய் பாடிட்டு ஒரு பெரிய மனுஷன் வந்தா வந்துட்டு சொன்னால் அவளுக்கு கேட்டு இவங்க எங்களோட ஆள் மாதிரி தெரியுது இங்கே உள்ள என்னது ஈரானிய போய் செய்யுங்களா என்ன நாங்கள் அவங்களுக்கு வேண்டிய தைக்காகட்டோ அது கட்டோ உங்களுக்கு அந்த காலத்தில் 2 கோடி ரூபா இப்போ இல்லை நீ என்ன செய்ய பண்ணி இப்போ அந்த காலத்தில் 2 கோடி போய் 20 கோடி 25 கோடி வைக்கணும் என்ன எல்லாம் தர்றோம் சொல்லி நாங்கள் கொஞ்சம் நாங்களும் போய் தூரிலே உகப்போம் நாளுமே எங்களுக்கு இருக்கிறது இல்லைங்கல்ல ஆனால் நாங்கள் எங்கள் ஈமான் விட மாட்டோம் சேனா அவ்வளோக்கு சுத்தினா பாருக்குள்ளாதங்களாக இருக்கிறாலும் ஆனால் அந்த நாதாக்களையும் எங்களுடைய மாமன் நாதாக்கள் இருக்கிறாள் அவங்களையும் விட மட்டுமே நீங்கள் எல்லாம் சரியெல்லாம் முதல்ல ஆடி மகன் போகிறாள் தான் நாங்கள் வாடி சபி அதுக்காக தான் ஒவ்வொரு சொன்ன உடனே இமாம் ஹசன் இல்லாத்தான் ஒவ்வொருத்தருக்கு விளக்கத்தான் சொன்ன உடனே சித்திக்கில் போனேன் இதை வச்சு ஆமாம் அவளுக்கு நமக்கு எல்லாம் பெரிய காட்டணுமே தவக்கா போட்டு சித்திக்குள்ள பண்ணாங்க அப்புறம் ஹுசேன் லத்தன் சொன்னோம் ஃபாரூக்குள்ளாலும் அப்புறம் உம்முல் ஹசனை ஹசனா ஹுசேன் நடக்குமா சொன்னோன்னு தின்னூரை சேனா அப்புறம் அவளும் ஹசனா சொல்கிறோம் சொன்னோன்னு சேனா அவங்க அரியங்கிற மூலம் வச்சுக்கணும் அடிப்பாங்கிற மூலம் அப்போ அவுலாது ஹசன் தெரிஞ்சா சொல்லிட்டான் அப்புறம் அவுலாது ஹசனைன்னு சொல்கிறான் அவுலாது ஹசனைன்னு சொல்கிறான் அப்புறம் சேனா ஓதுலாதன்னு சொல்கிறான் அப்புறம் சாதனியமாக நான் ஊரில் பிரபலியமான தெரிக்கா காதிரியாக தெரிக்கா சாதிரியாக தெரிக்கா இருக்கல சாவளமே வந்துட்டு போனேன் இந்த அமைப்பில் சொன்ன உடனே அங்கே 4 கூடுனானா அங்கே இமாம் ஹனஃபி இமாம் ஷாஃபி இமாம் அம்படி இமாம் மாடிமா 4 பேரையும் நம்ம சொல்லிடுறோம் சும்மா உள்ள ஆளுக்கே இல்லை ஒவ்வொரு நாளும் சொன்னப்பில் ஒவ்வொரு நாளும் 360 நாள் கேலண்டர் இந்த சந்திர கணக்கு படி சூரிய கணக்கு படி தான் 365 வச்சுக்கிட்டோன்னு சரி பார்க்குற நேரத்தில் இதே 355 நாள் வரும் இது சூரிய சந்திரகணக்குப்படி 355 சூரிய கணக்குப்படி தான் 365 இதில் ரவுண்டு வந்து 360 இருக்குது ஒரு புள்ளியை வச்சா அது சுற்றி வர்றது 360 டிகிரி அந்த 360 நாள் வச்சுக்கிறோம் ரெண்டுக்கு இடையில வச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு
இருந்தாலும் நம்ம ஹஜ்ஜத்துக்கு இதால் அவளோட இருந்தவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் நினைவு போக நேரத்தில் 124,000 சஹாபிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் நாய் செலவுதான் இங்கே ஆசத்து கொடுத்தாங்க. நீங்கள் போய் வண்டி வண்டி உடவாய் என்ன கூட ஒரு வசனத்தையாவது சொல்லுங்க. ஆக மக்கா மதினால் அடக்கிக்கிற சஹாபாக்கள் என்னென்னா 10,000 உள்ளதான், 10,000 உள்ளதான். மற்ற சஹாபாக்கெல்லாம் அவங்கவுங்க போகிற இடத்துக்கு போகிறாங்களோ உலகம் முழுவதும் பறந்துட்டாங்க. அது போல் இங்கே சைலான் சரதீபுக்கும் அசாபிரி சொல்லுதா சிவசுதாசனா எத்தனை அசாபிரி சொல்லா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் அவளியாக்கள் ஆரம்பிக்கிறதே இந்தியாவில் அங்கே பார்க்குற தமிழ்நாட்டிலேயே எத்தனை சாபி, அது எங்கள் ஊரில் மட்டும் பார்த்தாலும் அவளியாக்கள் கஷ்டப்படுங்க சொன்னால் 135 சஹாபாக்கள் இல்லைங்களா. ரெண்டியா இந்தியாவில் வெறும் முதன் முதலாக கெட்ட முட்டை போட்டு காயல் போட்டுனோம்னா வாரித்தங்கள் நாயம் அங்கே பொழுதோர் பண்ணின்னு இந்தியா கவர்மெண்ட்டு அப்ரூவ் பண்ணி எல்லாம் இருக்கிறதா இருக்கிற 5 அதுக்கு முன்னையே காயல் போட்டினத்தில் பண்ணி வந்துட்டு ஆனால் நான் அதை தொழிலிக்கிறேன்னு சொல்லி பார்த்தங்க நான். அது போல் அவங்களே கிளப்தார்கள்லாம் சொல்லிக்கிறான். அப்படி பார்க்குற நேரத்தில் 135 சஹாபியர் எங்கள் ஊரில் அனுப்பிடுறேன். அப்படி பார்த்தா சைலான் சரதீபுல சுகாதாரத்தில் எத்தனை சாமியில் அடங்கிக்கிறேன். சைலான் அங்கே சீனாவில் அடங்கிக்கிறாள கேண்டனில் அவ்வளோ துணைக்கெல்லாம் போய்க்கிறாளா. அதே போல் சஹாபா பெருமக்கள் அடங்கக்கூடாத பிரதேசமே இல்லை. இந்த கண்ட வியாழ கண்டத்தையும் போய் அவங்க இறஞ்சிட்டாங்க. அப்போ 124,000 மினிமம் 124,000 சஹாபிகள் கொடுக்கலாம். அவங்கள ஒரு சுமாரக்குன்னு வச்சு பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எப்படி வருது பார்த்தா 344 சஹாபா பெருமகுல வந்திருந்தாலே சரியா. அது அல்லாமல் நாயன் சொல்வதாக சொன்னால் என்னோட முதல்ல கேடுகளுக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போனோம். 70,000 பேரோட சுக்கூர் செய்தானோட அறியப்படுத்தின்னு சொன்னான். கவலைப்படாதீங்க ஹரி அப்படி ஒவ்வொரு ஆளும் சும்மா அனுப்ப போனாங்க. அந்த ஒவ்வொரு சொர்க்கத்துக்கு போகிறவங்களும் மாப்பிள்ளை எப்படி போயிட்டு சொல்லிட்டு போகிறோம். அது போல் சங்கை செய்கிறதுக்காண்டி அவளோட 70,000 பேரை கேள்வி எனக்கு இல்லாமல் அனுப்பிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே மேல் மிச்சமாக அடி போட்டான கை நல்லா பிடிச்சி மூணு பிடி அதில் எத்தனை கோடி இருக்குது அதுதான். அப்பா அவர் சொல்லுவாங்க 70,000 வச்சுக்கிட்டா நாம் இந்த 360 நாளில் கணக்கு போனோம். ஒரு நாளைக்கு 194 கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய அவளியாக கூட கத்து நடத்திட்டுனா அவளோட எத்தனை பேர் போகிறா? ஒரு ஆளோட 70,000 பேர் போகிறான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கோட்டால் எங்கள் குத்தியாக முடிஞ்சு பிள்ளைங்க தான் எங்களை எப்பவும் டேட்லேயே கத்திரி எடுத்தாப்புல எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க வாங்கினாங்க. எங்கள் நாளையும் ஏன்னா ஃபாத்தியா போனாங்க செலவாத்து வாதி அவளியா அஞ்சுமே சுகதா அஞ்சுமே எல்லாரும் பிடிக்கும். அதனால் எங்களுக்கு கிடைக்கல ஒரு 1% குத்தியாக முடிஞ்சு பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுப்போம்னு வச்சா 70,000 எவ்வளோ கால்குலேட்டர் வேணுமா? 7,000 70,000 ஒரு ஜீரோ அடிச்சா 7,000 ரெண்டு ஜீரோ அடிச்சா எத்தனை 700. அந்த 70,000 பேர் இருக்கிறால 1% எங்களுக்கு கொடுக்கறத வச்சுக்கிட்டாலும் குத்தியாக முடிஞ்சது பிள்ளைங்க எங்களை எல்லா நாளும் நியத்தி செய்தாகா மற்ற திக்கு குறைச்சிடலை. அவங்க திங்கக்கிழமா வெள்ளிக்கிழமா சாத்தி வச்சாங்க அவங்கவுங்க சேகமாக பற்றி தான் சொல்லிட்டுனா சிலசிலா கந்துமே இது புள்ளையோமே கந்தையும் குளிக்கையும் எல்லா தரிக்கா உள்ளனால ஏன்னா இப்போ ரிஃபைன் ஆகிட்டு வரணும். இந்த ஷாகுமதாயிட்டு வரும் ஷேக் ஆனால் முத்துப்படி சேகதா தொழிலாம் நல்லா விழுவாங்க. இப்படி கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டாலும் 1% தந்தாலும் ஒரு ஆள் 200 தர்றா. இப்படி ஒரு ஆள் 200 தரா இப்படி 70,000 பேர் தந்தா எப்படி விளங்கிச்சா?
நமக்கு அப்ப புத்தியா மந்திரிக்குள்ள வரவாசி எப்படி இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அதனால நாம சரி, அது மட்டும் இல்லை, இந்த பாபம் எவ்வளவு பெரிய புத்து கருவிலேயே பிறந்துச்சிருக்கே நோ குடிச்சா போதுறான்னு எப்படி போட்டு இப்பேற்பட்ட நாதாக்களும் தனக்குன்னு ஒரு பாதையை அப்படி வளர்த்துக்கிடாம போது நினைக்கிறேன். நான் சொல்றதுன்னா என்னோட சொந்த சரக்கு இல்லை, எனக்கு முன் சென்ற மெய்ஞான நாதாக்கள் புரட்டச்சு நான் விலை கூறுறேன். ஐ எம் ஒன்லி தி டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் தான், மேனுஃபேக்சர் இல்லைன்றா. யார் சொல்ல போனா போது நினைஞ்சா என்னட்ட மேனுஃபேக்சர். நம்ம இங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், ஒரு வச்சு போல ஆட்டோமொபைல் கம்பெனி, ஆட்டோமொபைல் வாட்ஸ் இதே டொயோட்டா இது லான்சர் பிஎம்டபிள்யூ சாமான் வச்சுக்கிறோம். யோசிச்சுனா அசுர பார்க்குறேன், இது ஃப்ரெஞ்சில் சாமான், இது ஜெர்மன்ட சாமான், இது இட்டாலி, இது கொரியண்ட, இது இந்தியமே ஒன்லி டீலர். அவர் சாமான் வச்சு டீல் பண்ணுறது மேனுஃபேக்சர் இல்லையா, அதான் வாயினாலே சொல்கிறோம். இந்தப்பா நான் உங்களுக்கு சொல்கிறதுனா நான் சரிக்கிட்டதில்லை, எனக்கு முன் சென்ற மதார்களான நாதாக்களான என்னுடைய சேகுமார்கள்லேருந்து எனக்கு கிடைச்சது தான் உங்களுக்கு வந்து நான் விலை கூறிட்டிக்கிறேன். நான் போட்டு என்னை விலை எடுத்துக்கிட்டிக்கிறேன்னு வழியா நான் என்னுடைய சொந்த சேர்க்கைன்னு சொல்லி அவங்களுக்கு துராஜிக்க மாட்டேன். எவனரோ முன் சென்ற நாதாக்களுடைய உபதேசங்களையும் அதையும் எடுத்து தன்னுடைய சொந்த சாரு போல பேசுகிறேன்னா அவன்க அந்த நாதாக்களுடைய என்ன அந்த சீதைகளுடைய இது அவங்களுடைய ஆன்மா ரூகங்கள் பதுவாக செய்துங்கிறா தெரிஞ்சா. இப்போ நல்ல ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சா நம்ம மேலே அழகாக ஒரு விஷயத்த சொன்னால் ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயம் நான் அங்கே போய் சொல்லக்குள்ள நம்ம மோலை சார் வெள்ளத்து மோலை ரொம்ப அழகான ஒரு கருத்துன்னு சொன்னாங்க. ஒரு பாயிண்ட் என்ன ரொம்ப சுற்றப்படா எனக்கு ரொம்ப அழகான இந்த கருத்தை எப்படி கேட்கப்படலாம் அப்படி பண்ணி சொல்லி சொல்லணும். அப்படி பேரமானது யாரும் சொன்னாங்க நம்மனே நம்ம சகோதரி பெரியவங்களில் ஒரு ஆள் அவளியாக்கள் நாதாக்கள் ஒரு பெரியவங்க ஆனால் எனக்கு பேர் யாவும் இல்லை ஒரு பெரியவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க தான் சொல்லணும். அதை விட்டு வச்சு நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் படிச்சோன்னா ட்ரேட் மார்க் மோசடி இங்கே இருக்கிற இல்லையா போனங்க என்ன கேஷ் போட்டுவோம் இப்படி இது என்னோட ட்ரேட் மார்க் இது மெடிசன ட்ரேட் மார்க் டொயோட்டா ஒவ்வொன்றும் ட்ரேட் மார்க் கம்பெனி வச்சுக்கிறோம் அப்போ பிடிச்சிருக்கோம். அப்போ அதில் வந்துட்டு என்ன சொல்கிறான் ட்ரேட் மார்க் மோசடி இப்போ சொல்கிறான் அந்த காலத்தையும் அவர் சொல்லிட்டா. அதனால் சரி நம்ம சப்ஜெக்டை தொடருவோம் இன்ஷாஅல்லாஹ். அதனால் அவர் சொல்லிட்டா அப்போ ஓதுலானா என்ன மதம் பண்ணுனா ஷாஃபி இமாம் நாயகம் மதம் தான் பண்ணா பின்னுக்கு ஆள் கொஞ்சம் அப்படி திரும்பினா அம்பளி இமாம் உடனே யார் போயிட்டா இமாமுல வந்து அப்போ அனிமா நாயமாம் போய் சையீத் அப்துல் காதிர சீதாவி நீங்கள் ஷாஃபி இமாம் நாயகத்தில் மதம் பின்பற்றினே சரி இல்லை பிறகுலேருந்து அப்படி ஆனால் கட்சி இப்படி திரும்ப கருத்து மாறுறதுன்னு வரக்குள்ள நான் அம்பளிக்காரரை விட நாள அவங்களுக்கு ரொம்ப உறுத்து உங்கள் பாட்னர் மாம் ஜாபர் சாதி நான் இந்த இடத்துல ரெண்டு வருஷம் இருந்தேன் டெவல சனத்தானி அலக்க நோமான் அந்த ரெண்டு வருஷம் மாம் ஜாபர் சாதிக்கடும் நான் நல்லா ஒட்டாட தான் நோமா அலாக்கா போய்ப்பான்னு சொன்னேன். இதெல்லாம் உங்கள் பாட்டன்னார் இடத்துல இந்த எடுத்தது இல்லை என்னோடய மதம்ல என்னமோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஒவ்வாமை ஏதாவது உங்கள் கருத்துக்கு என்ன மாதிரி அப்படி இருந்துச்சா கேட்டால் தெரியாது என்னுடைய மதப்பிரதேச குற்றக்குறைகள் பலகீனங்கள் இருந்துச்சான்னு கேட்டான். உடனே யோசனா மாமர்களை அல்லா ராமத்தியனும் மன்னிச்சிக்கணும் அதுக்கு போல ரெண்டு விஷயத்துக்காக அனுமதி மாநாயகத்துக்கு போனேன். எங்கள் பாட்னர் ரசிகணி செல்லவாளர் போய் அனுமதி யாரு அம்பளிமா அம்பளிமா மதகுக்கு மாறினது சொன்னால் நியாயமாக இந்த மிஸ்கின் இந்த மிஸ்கினுடைய மதகப்பை கொஞ்சம் தயார்த்தாய் வைங்க அவங்க உள்ள செய்தத்திற்காக பிடிச்சா கொஞ்சம் இதாக இருக்குமே ஏன்னா அதை கூட கேமத்துறையும் பாதுகாத்து வைங்கலன்னு சொன்னான். ஒன்று ரெண்டாவது நாலு பேர்லையே ஆக மிஸ்கி ஓதான் என்ன ஆக மிஸ்கி நாலு பேரில் மிஸ்கின்னா நாலு என்ன ஒரு ஆள் பென்சில் வச்சுக்கலாம் ஒரு ஆள் பென்சில் வச்சுக்கலாம் இன்னொரு ஆள் டான்சர் வச்சுக்கலாம்
வாட்டர் பைக் வச்சுக்கலாம். நம்மளையமா சைக்கிள் தான் வச்சுப்பாங்க நீங்க அப்படி வச்சுக்கலாம். நாலு பேரை பிஸ்கின் ஆளுவோம். ஆகா நான் சொல்லுவேன் சொல்லுவோம் ஃபொக்கராயி ஒரு உறவாயில் முசாக்கின்னு சொல்லி அதுக்காக வேண்டிதான் நான் குடும்பத்தினு சொல்லி சொன்னான். அப்போ ஷாஜா மீன்ஸ் எப்படி முட்டை ஷாமீரா நான் சொல்லி முடியுமா? அப்படிப்பட்ட நாதாக்கு இப்படிப்பட்ட சீதைவிதைமா தர்பா போனேன் மையத்தறி கூட்டா இருக்கு. மையத்து மொத்த கோணம் மையத்தா இருக்கு. இந்த சீதை யாரு குடும்பத்தினாதா அனுப்பிமா தெரிஞ்சா. அதே போல் ஷேகுல் அக்பர் நாயகம் அப்பேற்பட மையத்தி நம்மள அரபில்லாத்தனும் மாணிக்கி மாநாயத்த மதத்தை பின்பற்றினா சொல்றேன். அப்பேற்பட்ட ஆச்சரம் அப்போ 70,000 பேர் கேடுகளுக்கு இல்லாமல் போவாங்க போவாங்கிறதுல இப்படிப்பட்ட பார்வங்களாக நாதாக்கள்லாம் பின்பற்றினா உங்களுடைய மரியாதை எப்படி அனுப்பியமான நாயம்னா அந்த 70,000 பேர் கிஃப்ட் கொடுக்கப்பட்ட ஆட்களில் இவ்வளோ தான். அதுக்கு சந்தேகம் இல்லை சூறா. அப்போ நாம் அவளை வச்சு இப்போ ஓதுனா 3 தடவை நானும் டைம் பார்த்துட்டே இருந்தேன். இந்த ஸ்பீடு ஓதுக்குள்ள 3 தடவை ஓரது 1 நிமிஷம் ஓகே. 8 பேருக்கு ஓதுனதுக்கு எத்தனை நிமிஷம் ஆச்சு? 8 நிமிஷம். 8 நிமிஷம் தான். 8 நிமிஷத்தில் நம்ம என்ன செய்தால் 8 நாதாக்கள் குலபாயரா செய்யுங்கனாலும் இவங்களுக்கு 3 தடவை போட்டோம். 3 எத்தனை 24 எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். இப்போ வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மணி நேரத்துலேயும் நாம் நாதாக்களை கொண்டு யாவகா ஒருத்தரை சொன்னதாகிடுது சரியா? எல்லாம் குடிச்சிட்டீங்களா? குடிக்க மாட்டேன் ஆச்சாரி சொல்லுங்க. الحمد لله حمدا دائما ابدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله حمدا دائما ابدا الحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. ஒரு தடவை ஓதுறதுக்குள்ள ஃபாயிதா யாவகா எத்தவா சொல்லக்குள்ள ஒரு தடவை சொல்கிறேன். ஆயிசுதான் அதே சரிவில்லை. நீங்கள் உங்களுக்கு இஸ்திபார் செய்கிற நேரத்தில் மோமியன் முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து இஸ்திபார் செய்யுங்க. அவ்வளோ தடவை சொல்ல பாலமானோம் பாலமானவுலா இல்லா இல்லா ஒஸ்தா உள்ளே நம்பிக்கை அப்படின்னு மோமின்னு அவங்க மோமிகள் அல்லா தாலா குர்ஆன் சரிவில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞ்சு கொடுங்க. லா இலா இல்லல்லாஹ் குர்ஆன் சரிவில் லா இலா இல்லல்லாஹ் 2 இடத்துல தான் வரும். மற்ற இடத்துல லா இலா இல்லாஹு என்ன தௌஹீத் கலிமா 4 வகையாக வரும். லா இலா இல்லாஹு லா இலா இல்லா அந்த லா இலா இல்லா லா இலா இல்லல்லாஹ் அந்த அமைப்பில் குர்ஆன் சரிவில் சொல்லப்படுங்க. சொல்லிட்டு வஸ்தவுடைய நம்பிக்கை நீங்கள் உங்களுடைய நட்புக்காக வேண்டி உங்களுடைய இருக்கு பிளவர்கள் தேடுறதோட ஒளில் மோமினா ஒல் மோமினா மெய் விசுவாசமான மோமினான முஸ்லீமான ஆண்கள் பெண்களுக்கு இஸ்திகார் செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ என்னண்டா நண்பொன்னே பாவண்டிலையும் தொடச்சிடுறானு எல்லாத்துலேயும் தப்பிச்சு இல்லைங்க சரி அதையும் நான் சொல்லிட்டேன். சரி அவ்வளோ சாதிமா நியாயமாக சொல்லி சொல்கிறான்.
சேவலக்குவர் முஹியத்தின் உள்ளதன் சொல்லுங்க உங்களுடைய உங்களுடைய முந்திய பாவத்தின் முந்திய பாவத்தின் தபசீல சொல்றாரு இடம் போறது ஏவல வேணுமே சரி தபசீல நித்தியா செய்யணுங்கிறதுக்காக எழுதி வச்சுக்கிறான்னு வைங்க பாவம் குத்தம் பாவம் சொன்ன உடனே எல்லாம் ஒன்று போலியா இருக்கும் கொஞ்சம் மறியல் வீட்டில் அடைச்சி மறியல் வீட்டில் கேபிளில் பார்க்க அரெஸ்ட் பண்ணி மறியல் வீட்டில் அடைச்சிருக்குன்னு செய்தி வருது சொன்னவொன்னா மறியல் வீட்டில் அரெஸ்ட்டு கேவலம் ஆனால் சில பேருக்கு அது இசத்து கண்ணியம்மாரி எப்படி ஒரு அரசியல்வாதி இருக்கா ஒரு சட்டம் ஏற்றுது அது பக்கம் கடைசியாக ஒரு போராட்டம் நடந்து நாட்டில் மறியல் பண்ணுறாங்க அப்போ கவர்மெண்டால் அனுப்பிச்சராக லாக்அப் பண்ணி கொண்டு போய் அரசியல்வாதியில் கொண்டு போய் போட்டு போகிறாங்க தெரிஞ்சா என்ன தெரிஞ்சா சுரங்களை என்னங்க மறியல் பண்ணுவோம் சுரங்களை எதிர்ப்ப காட்டுவோம்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்கு குத்தம் குறையில செய்து போகிறது ஒன்று இருக்கு பெரிய மனுஷனுடைய தன்மை தெரியாமல் நம்ம பேசுகிற பேச்சே அப்படித்தான் இருக்கு உதாரணம் வச்சுருக்கேன் சாதாரண நம்ம புழங்குற வார்த்தை எல்லாம் தொண்டுக்குள்ள எடுக்கணுமா இப்போ நம்ம அங்கே நின்று மோதல் இவர் ஆடு வர என்ன மோடி சார் என்ன விலையாகி போச்சுனோ ஒரு மீன் கொண்டு 50 ரூபாய் போச்சு 50 ரூபா 50 ரூபாய் போச்சேன்னு சொன்னான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசிக்கிட்டே வந்துடுறான் ஒரு முதலாளி யார் மேமாளுக்கு பேச்சிக்கிறார் இல்லையா அவர் சொல்லுவார் கொஞ்சம் ஒரு 50 ரூபா தான் தான் 2 மாதத்தில் தர்றான் அங்கே இதாக இருக்கு சரியா போய் பேசிக்கிறான் என்ன இருந்து சொத்தாக்க முடிஞ்சிட்டாம்மா எவ்வளோ அது 50 ரூபாங்கிறான் அப்படின்னா அர்த்தம் என்ன 50 ரூபா சமயக்காரவங்க சொன்ன 50 ரூபான்னு ஒரு 50 ரூபா ஒரு துண்டு ஒரு கூறு அது மேமா 100 ரூபாட்ட ஃபேக்ட்ரி வச்சு ஒரு ஆட்டை கேட்டால் 50 ரூபா தம்மச்சான் டைட்டாக 40 லட்சம் தான் அவர் கேட்குறான்னு அர்த்தம் ஏன்னா 2 மாதத்து தர்றேன் டைட்டாக இருக்குன்னா சம்பளம் கொடுக்கணுமே ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆளுக்கு 50,000 இருக்கும் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் இருக்கும் இந்த மாதிரி இல்லை ஒரு 50 லட்சம் ரூபா தாமேன்னு அர்த்தம் 50 ரூபா தான் 2 மாதம் சரியா அப்புறம் இன்னொருத்தையும் கேட்குறான் அங்கே அந்த பேசிக்கிட்டு இருந்தால காட்டு ரோட்டில் அந்த சொத்து முடிஞ்சிட்டுங்க ஆமாம் முடிஞ்சிருந்தாரு அப்படியா எவ்வளோ 50 ரூபா 50 ரூபான்னா 50 கோடி சரித்தன் மூலம் சரியா இல்லையா 50 லட்சத்துக்கு நம்ம பில்டிங்க தெய்வலையா ஒரு ஊட்ட வாங்க முடியாது வேணா ஒரு விளையாட்டு வேணா பார்க்கலாமா என்னமோ தெரியல விளையாட்டு வச்சுக்கலாம் வேப்போமா வாங்கன்னு 50 லட்சத்துக்கு விளையாட்டை பார்க்கணுமோ ஒரு பில்டிங்க பார்க்கணுமா அப்படிங்கிற கூட கால் ஓடு இந்த பக்கத்தில் அந்த நிலம் கிடந்துச்சா வெத்து நிலம் முடிஞ்சிட்டாமே அப்படியா என்ன இல்லை முடிஞ்சிட்டானா 50 50க்கு முடிஞ்சிங்க அப்போ பாருங்க இந்த 50 தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் இடம் பொருள் ஏவல் பண்ணுங்க இந்த சமயக்கார பிள்ளைன்னு சொல்லக்குள்ள 50 ரூபான்னா பாருங்க கூட போய் ஒரு துண்டு 50 ரூபா நிறைய 50 ரூபா அப்போ ஒரு ஃபேக்ட்ரி வச்சுக்க கூட ஒரு அளவுக்கு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கும் மொத்தனோட கேட்டு கொஞ்சம் ஒரு 50 ரூபா இருக்குமான்னு கேட்டானேங்க 50 ரூபா இல்லை 50 லட்சம் சொத்து நிலம் முடிஞ்சிட்டுன்னொன்னு அந்த இடத்துல வந்தால் நிலம் கிடைக்குமா 50 கோடி நிலத்துக்கு 50 கோடி நம்ம கட்டணும் அது விஷயமுங்க ஆக அதை போல் தன்பு தன்பு நான் பாவி நான் பெரிய அல்லாஹ் மஃபில் துனூபி என்னுடைய துணு ரொம்ப மன்னிச்சிருந்தானுக்கு இடம் பொருள் ஏவல வைக்கணும் ஷேகுல் அக்பர் முஹியத்தீன் அப்படியே சிவகுள்ள அவுடையாக்குற பொதுமான்னு சொல்கிறவங்கலாம் கடற்கரையில் இந்த கிழிஞ்சி புரக்கிக்கிட்டு கிழிஞ்சினா இந்த சுப்பி புரக்கிக்கிட்டு கடற்கரையில் கடல் தண்ணி வாபஸ் ஆகி போகல அந்த நேரத்து வாபஸ் ஆகி நேரம் அது ஊட்ட கிடக்கு எடுத்து ஓடி வந்துடும் சின்ன சின்ன சுப்பி மாதிரி இருக்கும் கிழிஞ்சியில் புரக்கிட்டு ஓடி தண்ணி வந்துன்னு உழுந்து ஓடி இந்த மறுபடியும் தண்ணி போட்டு 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 இப்படி இந்த போல தான் அவுளியாக்கள் நாதாக்கள்ங்கிறவங்க இருக்கிறாங்க இப்படி கூட நபிமார்கள்னு சொல்லக்கூடியவங்க ஆள்கடலில் முங்கி டைவ் அடித்து பழத்தில் போய் முத்தி சிப்பி பார்க்குறோம்ல டிஸ்கவரியான சேனலில் அப்படி வச்சு தண்ணியை விட்டுட்டு கீழே போயிட்டு அப்படி உள்ளுக்கு போயிட்டு தான் பிடிக்கிறான் பாசிப்பாலே பிடிக்கிறான் உள்ளுக்கு அதை போல் உள்ள ஆளுக்கு நபிமார்கள் அவுளியாக்கள் கடல் ஓரத்தில் கலங்கி உள்ளிட்டு ஓடி சின்ன 2 வயசு 3 வயசு பேபிஸ் இதை போல் இந்தியாக்கள் ஐசலாத்தோசனா ஆள்கடலில் முத்து குளிக்கிறவளை போல் இப்படி ரசூல்மார்களை பத்தி பேசுமா ரசூல்மார்களின் உலகம் சொல்லப்படக்கூடிய நாதாக்கள்
ولكن هذا المكان يجب ان يكون هناك حبيبي محمد صلى الله عليه وسلم حبيبي உங்களுக்கு வேண்டி உங்களுடைய ஆபாக்கள் உங்களுடைய அவலாதிகள் உங்களுடைய முன்னோர்களான வந்த ஆபாக்கள் உங்களுடைய தாயாக வந்தவங்க தகப்பனார்களாக வந்தவங்க உங்களுக்கு முன்ன அந்த ரிசாலத்துல அடைமைப்புல இருந்துட்ட வந்த அந்த அந்த மக்களுடைய உம்மத்தில வந்தவங்க உங்களுக்கு பின்னுக்கு அவலாதிகளா வந்தாங்க உங்களை ஹனீபா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்கிறதா அதே அர்த்தம் ஆன்னு சொல்லி அப்படி يا رسول الله كاركور دوت ونبلغ توبا سيدا ابي نينو ايه قوقني تيرو مجيدا كتا ايه يبري بري قولي ولنا نينو ما يريكي دي نسولي قولنا عايزة لنا ارماني سيدا تابو سيدا قولي ولنا استيبا سيدا مارو قولي كلا ناو ناركي نور ترى استيبا سيدا انا عايزة لنا جوا حديثي إذا كان هناك أي அந்த ஜனா புள்ளிகள் உள்ளதை விட்டு தூய்மையானது என்று சொல்லி அபூலிசன் சாலிமா நாயன்றாம் உடனே முபாரக் நாயன்றாம் முபாரக் பரக்கத்தி செய்யப்பட்டவரே நான் பிரிவுதலுடைய கரும்புள்ளிகளை சொல்லவில்லை சேர்மானத்துடைய வெள்ள புள்ளிகளை சொல்லண்டா பிரிவுகளுடைய கரும்புள்ளிகளை சொல்ல பாவத்தினால ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகளை சொல்லவில்லை சேர்மானத்தினுடைய என்ன உரிய விசால் சேர்மானம் வாங்கக்கூடிய வெள்ள புள்ளிகளை சொல்றேன்னு அர்த்தம் நான் ஆண்டவன உன்னோட ஒன்னல்ல வஸ்து இல்லையே நீ ஒன்ன தவிர வேற ஒண்ணும் இல்லையே குல்லும் நூறு இல்லாயமா பிசமாவாதி அல்லா நூறு சமாவாதி கொள்ளாருன்னு சொல்லிட்டு அல்லா நூறு சமாவாதி பைனமா தொல்லு உபதம்ம ஓஜி எப்பக்க நோக்கணும் அப்பாக்கு அல்லாட முகண்ணனா சன்னிதானா அல்லாவுடைய தஜல்லியாச்சு அல்லாவுடைய வெளியாகுது இருக்குது வாங்குதுன்னு போய் அப்புறம் போய் நான் இங்க இருக்க நான் பிரஞ்சா உன்னோட ஒன்னல்ல வஸ்து ஒண்ணுமே இல்லையா நானும் இல்ல ஒண்ணுமே இல்லையா அப்படி போய் உட்கார்ந்து நீ கூட வஸ்தாக்கிடுவாரு மாட்டிமே இருந்தது என்ன பிரஞ்சா மறதி வந்து சேர்மானத்து போய் கார்ல போயிட்டு மாட்டி போனா ட்ரை பண்ணிட்டு வர போறோம் லேசா நிஜ மழை ஒன்னும் கொஞ்ச நேரத்தில் பாப்பா சரி விட்டு போனோடனே கரெக்ட் ஒர்க் கரெக்ட் அவர் இல்லல்லா இல்லல்லா வைப்பர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த சோப் லைட்டு பின்னி மணி பார்க் லைட் போடுங்களா இண்டிகேட்டரை போட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இதாண்டு உட்காந்து நிற்கிற மாட்டிக்குள்ளே அதுக்கு ஒரு தட 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 ரவுண்டு விடுற குழந்தை டெய்லி நின்று நார்மலுக்கு வந்தாங்க இப்போ வண்டியே தரும் அது போல் நான் செலவுதான் சேர்மானத்தில் புள்ளினா வெறும்பு கரும்புலி இல்லை அந்த சும்மா வாட்டர் ஒன்று தெரியும் மனத்திலும் தான் வைப்படும் அறிவு தொழிலப்பா உஷாரம் நல்ல தூக்கம் போயிட்டார்
கண்ணுல தான் கண்ணு தான் புரிஞ்சு என்ன பிடிக்க
அட நாம குற பேசணும் இல்ல ஒருவா சொல்றேன் அதனால என்ன புரிஞ்சா அப்போ விசி இருக்கு அது சொன்னா அப்போ இதை பத்தி அப்பொழுது சாரியமா போல் பெரிய நாடக அப்பொழுது சாரியமா இது கில்லன பேசுற அந்த பத்தி சொல்றதுல அவர் சொன்னார் கில்லன பேசுறது மோத போனா இந்த காலத்துல இவன் இல்லை இவன் அப்பான் அந்த காலத்துல இருந்தார் இல்லையா அப்ப இப்படி தைமியாவா அந்த கூட்டம் அது அப்பமே போயிடுச்சு பைத்தியார்தனமா இருக்குவாரு தன்னு நான் கை கொடுத்து முசாபாய் சரிக்கிறேன்னுக்கிறான் யாரு சேனா அபுலேசன் சாரதிமா கருதுதா சரி அப்போ அது ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ இந்த விஷயத்தில் சொல்லக்குள்ள அப்போ அவளையா ஒரு குத்துமான்னு சொல்கிறா இளையனம்மாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்ன காஃபி கவி நபிசு யார் நபிசுல் அம்மாரா லவ்வாமா முல்ஹிமா முத்துமைனா ராலியா மரியா காபிரா காபிரல் கூடிய நபிசு வந்து அம்மாரா கெடுதியை கொண்டு ஆகிட்டே சரியா மோமின்களுக்கு அம்மாரா கிடையாது லவ்வாமா இடிக்கும் இடிக்கிறது லவ்வாமாங்கிறது தான் காவேரிக்கு தான் அம்மா எப்படி மோமினத்து மோமினா இருக்கு யாரா வந்தா என்னமோ கேட்டார் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து அனுப்பணும் மனசு செஞ்சாங்க பத்து ரூபாய் கொடுத்து நினைச்சேன் டீ கொடுக்கணும் நூறுரூவா கொடுத்து விட்ட முடியா கொடுத்துட்டீங்களா மனசு சொல்லு நினைச்சேன் யாராவது வந்தால் அவசரத்தை அனுப்பிடுறோம் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொஞ்சம் பேசி அனுப்பிக்கலாமே என்ன ஏதாவது ஒன்று ஒரு செய்த ஒன்று நம்மளை இடித்து கேட்டது இல்லை என்ன அப்படி செய்யலையே இப்படி செய்யலையே கான்சியன்ஸ் சொல்லுவோம் மன சாட்சி மனசாட்சி இது லவ்வாம் அவள்கிட்ட இது இருக்கிற அம்மாரால் அவள் யார் சுதையாம்மா போய் இருந்த நேரத்தில் அம்மாவில் யூசுப் நம்பிக்கை லவ்வாமாவும் கிடையாது முள்ளியமாவும் கிடையாது ஒத்துமையினாலையும் தான் ஸ்டார்டிங் ஏன்னா இவ இருக்கிறாள் இன்னும் ஓலவர் கூட பாஸ் ஆகாத இங்கே என்ன ஓலவர் பாஸ் மட்டும் இல்லை ஏழவர் இல்லை பேச்சலர் முடிச்சு மாஸ்டர் இல்லைன்னா நபித்துவம் கிளம்புற மாதிரி கிளம்புது ஒத்துமை இன்னா அங்கிறது தான் நபித்துவமாரோடைய ஸ்டார்டிங்க ஒத்துமா இன்னா ஏன்னா அதான் என்ன ராவியா மருதியா காமினா அவங்களுக்கு இந்த நாலு இதுதான் இந்த மற்ற ரெண்டு கிடையாது தான் அம்மாரா லவ்வாமா மொழிமாங்கிறதுலாம் கிடையாது அழிஞ்சா இவை என்னண்டா அவளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படி இவளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி இவளுன்னு நாலு நாள் அவள் நானும் மீன் வாங்கிட்டு வந்த நேரத்தில் எவ்வளோ விலையை கூடி போச்சே ஐம்பது ரூபா ஆச்சுன்னு சொன்னால் நாட்டில் ரொம்ப நினைக்க போச்சு அந்த பில்டிங் ஐம்பது ரூபாய்க்கு நிலத்தை விற்று போட்டான்டா எப்படி ஆகும் அங்கே 50 கோடி வச்சு பார்க்கணும் நிலத்தை விற்றது 50 கோடி இந்த 50 சத்தத்துக்கு ஒன்றா இருந்தாலும் எப்படி வித்தியாசம் வச்சு பார்க்க வேண்டியது இருக்கா இல்லையா அதை போல் இந்த அம்மா காவிரத்துக்கு பொம்பளையாக இருந்தால் இவளுடைய நாட்டமும் அவள் நபி நபியுடைய மகன் நபியுடைய பேரன் நபியுடைய பூட்டன் அவளும் நபி இப்போ எப்படி வரும் யோசிச்சுருங்க இப்போ நாயை பிடிச்சி நிற்கிறான் அவன் இதை போல் பூனை செத்து முடிஞ்சா அது பிடிச்சான் காக்கையை பிடிச்சி நினச்சா குயிலை பிடிச்சி நினச்சா கியூ கியூ என்ன ஒருத்தன் கடப்பாறை அடிச்சுட்டு கொண்டு போய் ஒரு இதில் வச்சு குத்துறான்னு சொன்ன அன்னைக்கு நாய் ஒரு கழுது போட அது போல லயன் அதில் கரைச்சினே பிடிக்கும் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது இல்லை அதை போல் நாட்டம் வந்தோன்னா அந்தந்த ஆட்கண்ட அமைப்பை வச்சு தான் பேசணும் எல்லாத்துக்கும் ஒரே அமைப்பாக கொடுத்துட்றானுவோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறான் கிடைச்சா அண்ணா அதனால் சேனா இன்னும் யூ சொன்னான் சேனா ஓதுலாம் எல்லாத்தான் அவ நாய் சேலந்தர் அவதாவில் போய் 40 நாள் தொழு பரவு தொழுவை சொன்னது அது பேர் கபிலா அவளை சொல் சொல்லலாம் கையை கட்டி தொழுகு நினைக்கிறமா கையை கட்டி ஒரு காலத்தில் ஒத்துக்காட்டான் இப்படி இதை வச்சு தொண்ணோ வீக்க மௌஜில் பகரி பல்கிய அக்குதர் குல்லுஹா மிதுலுல் ஜிபாலி பல்கிய அக்பர் வலாக்கின் இந்த கரீமி இதா அஃபா கஜனாயில் பௌதி பல்கிய அஸ்கர் இதே இந்த இஸ்திகாரே தான் வைக்கிறான் என்ன சொல்றா துனூபி என்னுடைய பாவங்கள் கமௌஜில் பகிரி மகா சமுத்திரத்து அலைய போல இருக்குதே கடல் அலை ஹத்து முதல் அடங்குமா ராத்திரி போகிறா 24 hours ரோலிங் வேவ்ஸ் அது மட்டும் இல்லை பல்கி அக்குதர்
அதவுடும் அப்பனா இருக்கிறே. அதுல பாருங்க ஒரு அலை அலையுடைய முடிவு மறு அலையுடைய ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு பாவத்தை விட்டு கொஞ்சம் மறு பாவத்தில் ஈடுபடுறது, அதை விட்டு கொஞ்சம் இன்னொரு பாவம். ஒரு அலையுடைய முடிவு மறுபடியும் ஆற்றமாக இருக்கக்கூடாது. நான் ஒரு பாவத்தை பராக் பொழிஞ்சா மறு பராக்கிறது. என்னுடைய பாவங்கள் கமௌஜின் பகிர் மகா சமுத்திரத்தில் அலைய போல இருக்குது, வல்கியாக்குது, அதை விட அதிகமாக இருக்குது. குல்லுஹா மிதுலுல் ஜிபாலி, அதெல்லாம் பெரும் பர்வதங்கள், மலைகளை போல இருக்கு, மவுண்டன்ஸ், ஹிமாலயாஸ் போல இருக்குது. இல்லை இல்லை, வல்கிய குரு அதை விட அப்பன வயலம் இருக்கு சொல்லிட்டு வலாக்கின் என்றாலும் இந்த கரீமி கேட்காதவர்களுக்கும் கூட கொடுக்கக்கூடிய ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவளுடைய இடத்துல மன்னிக்கப்பட்டு விட்டால் சரி பரவாயில்ல போயிட்டு போட்டோம், பரவாயில்ல போயிட்டு போட்டோன்னு அவங்க இக்னோர் பண்ணிவிட்டால் இந்த கரீமி இந்த கண்ணு முன்னால கொஞ்சம் கண்ணு கடை வந்தா ஆட முடியல, இந்த கொசு வாங்கின்னு சொல்லுவாங்க சின்ன பொடி, அந்த கொசுடைய ரெக்கையை போல ஆயிரும், அதே பிடுங்கும் அது விங்க பிடிக்கும். கஜனாஹில் பகூதி இந்த கரீமி இதாவா, கண்ணியத்துக்குரிய ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு மன்னிக்கப்பட்டு விட்டால் போயிட்டு போட்டும் பரவாயில்ல தள்ளுபடி சரி போட்டுன்னு சொல்லிட்டார்களே. ஆனால் கஜனாஹில் பகூதி அந்த கொசுடைய விங் ரெக்கையை போல இல்லை இல்லை பள்ளியர், அதாவது ஒரு நோக்கத்தை வச்சா பிடிக்கும், அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஒன்றுமே இல்லாமல் போயிருமே அப்படி சொல்றான். மகப்புக்கு வசத்தை சொல்லி கடைசியில் அற்பத்துக்கு இதை சொல்லி அதை விட ஒன்றும் இல்லாமல் போயிருமேங்கிறதான் சொன்ன. அப்போ அவள் பாவம்டா என்ன பாவம், இறந்தது இல்லையா, இறந்தன்னைக்கு அவங்க பால் குடிக்கல ரமதான், ஒரு மனுஷன் அடுத்த வருஷமும் பார்த்தா கண்ணம்ம பொழுதும் வஃபலத்துங்கிற மறதி இல்லாமல் இருந்தவங்க. அப்போ தர்பா பணம் இல்லாத அவங்கள எதிர்க்கணும்னு அவர் சொன்னா, ஆமாம் எல்லாரும் இதா கராமத்து கிராமத்துன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆளுங்களுக்கு அதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு நோக்கத்தை ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா கிராமத்துன்னு இருக்கட்டும் அது வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது. சரினா அவதுலாவும் இல்லாதான் உம்மோட அவத்தில் வெளிவந்த அன்னைக்க எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மோட அவத்தில் வெளிவந்த அன்னைக்க போனால் மரியா மரியம் என்னுடைய உம்மா அப்பெல்லாம் இப்படி இல்லையா, ஆ என்ன நீ என்ன இப்படி யாரோடய இப்படிங்க சரி யாருக்கையும் மாப்பிள்ள யாருக்கிட்டையும் பிள்ளை கொடுத்தா கேட்டோம், இப்போ பிள்ளைட்டு போய் கேளுங்க பாப்பா இருக்கட்டும் பால்வீர் பிள்ளை கேளுமா வந்தோடனே சரி பாப்பா யாரும் பிள்ளைங்க மோச்சிக்கிட்டு வந்தால் பிள்ளை ராஜலட்சணமாக இருக்குது வச்சுருந்தான் அந்த மாதிரி பிள்ளை அந்த காலத்தில் கிடையாது. அப்படித்தான் ஒவ்வொரு நவிமாகலும் இந்த யூனிவர்சல் ஹேண்ட்ஸமாக தான் இருப்பாங்க. உலக அழகுனா தான் அந்த காலத்தில் ஒத்த முத்து வெளி ரங்கத்தினே அந்த ரங்கத்தினே அப்படி பார்த்தா பார்த்த உடனே எப்படி பேசினான் பிறந்துச்சிருக்க வர்றவங்களுக்கெல்லாம் இப்படி இருந்துச்சு அணியாட புள்ளியில. அதை போல அவர்கள் பொதுலாம் ஷேக் அப்துல் காதீர் தான் பிறந்துச்சிருக்கே குர்ஆனுல் அலீம் உடையார் ஷரியத்தே முஹம்மதியாவுடைய முழு ஞானம் அவரிடத்துல அமைஞ்சிருந்துச்சு. அதனால தான் இன்றைய தினம் ரமலானா இருக்கிறது. நான் நோயாளியாகவும் இல்லை, சவராளியாகவும் இல்லை, தாயார் அவருடைய முபாரக்கான நெஞ்சிலிருந்து பாலை உறிஞ்சு குடிப்பது பச்சை ஹராம்னு அறிஞ்சிருந்தாங்க, அந்த இரும்பு இருந்துச்சு. அதனாலதான் அவங்க வாய வைக்கல. இன்னைக்கு ரமதானுடைய நாள் நான் நோயாளியாகவும் இல்லை, பிரயாணத்திலையும் இல்லை, புதிர் கொடுக்கப்பட்டவன் இல்லை. அதனால உமாட பிரஸ்ட்லேருந்து செக் பண்ணி உரியறது ஹராம்னு அந்த இரும்பு இருந்துச்சு. அதனால தான் அவ உரியல, அந்த இது அதுக்குள்ள இருக்குது அந்த கிராமத்துக்குள்ள. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த சிறுக்க பேசினாங்களோ அதை போல குளமா உமத்தி கம்பியாயி பனி இஸ்லாம் சொன்னாங்களா அந்த மாதிரி. அதே போல இன்றைய ஞாயிறு வர்றோம், இன்றைய ஞாயிறு இருக்கக்கூடிய இந்த சீசன் யாரு சுல்தான் ஆரிஃப் நாயகம் அவங்க பிறந்தாச்சு. பிறந்தவொன்னே அந்த இந்த மிஸ் இருப்பாங்களா இந்த புள்ள விழுத்தாட்ட மனுஷி அந்த நர்சம்மா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு கை இந்த இடது கை இப்படி கோணி இப்படி இருந்துச்சு, வலது கை மட்டும் இப்படி இப்படின்னு கை மட்டும் அந்த அம்மா வந்து நர்சை வந்து என்னமோ சுருக்கிக்கிட்டே இருக்கும் தெரியல
அதுல கைய குடிச்சி லெவல் பண்ணிருக்கு. அப்ப உமா சொன்னா இந்த துணியை தூக்கி அவங்கள அவரத்துல போடு, உள்ள மனுங்களா பிள்ளைய கொப்பளுக்கிட்ட அந்த கைக்குடியை தூக்கி அந்த துணி வச்சு அதை தூக்கி விரிச்சு போடு, இப்படி போடுங்க உள்ள கையை தூக்கிடுவான். போட்டோன்னு இந்த ரெண்டு கையும் பிடிச்சி இதை பார்த்தீங்கன்னா அந்த மனுஷி டக்குன்னு டக்குன்னு இடது கை போய் இந்த அவருத்த அப்படியே மறைச்சி, அப்படி இந்த இடது கை போய் அப்படியே அவருத்த மறைச்சி மறுபடியும் போட்டா மறுபடியும் இப்படி எடுத்து கை இந்த புள்ள இப்படி காட்டிட்டு ரெண்டு கை இப்படி ரெண்டு மூணு தர பார்த்துட்டு அழக. அப்ப சுல்தானாலுமே செய்யாம பிறந்த சீர்க்க இது மறைக்கப்பட வேண்டிய அவுரத்து, இது வெக்கப்பட வெக்கத்துக்குரிய விஷயம், மறைக்கப்பட வேண்டும் அப்படி ஒவ்வொரு நாதாக்கள் பிறந்த சீர்க்க அப்படி இருக்கிறவங்க. அப்ப அவங்க பாவம் பாவம்னு சொன்னாங்க. அப்ப இவங்க சொல்ல சேவலுக்கு பண்ணா இல்ல சொல்ல அவளியாக்க நாதாக்கள் புதுமான கடற்கரையில கிழிஞ்சு குடிச்சுக்கிட்டீங்க. இவங்களே நம்ம புத்தி நடக்க இல்லாதா இப்படி இவங்கள நபிமார்கள் ஆழ்கடல்ல முங்கி குளிக்கிறவங்க, அதுல ரசூல்மார்கள் புல்லட்சுமை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் தஆலா ஆனா தன்னுடைய நண்பர்களை தான் நான் அப்படி அவங்கள பேசிக்கொள்வான். என்ன அது அவனுக்கு அவனுக்குள்ள நெருக்கம், அதை நாம போட்டு நம்மளை போல கூட இதுக்கு நம்ம ஜலாதி ஜலாலி உரிமை அப்பா சொன்ன கதையை சொன்னதுதான். இதெல்லாம் மரம் மண்டையிலையும் முட்டாளுக்கும் முட்டாள் பயிர் அறிவு கெட்டவனுக்கும் அவனோட கதையை சொன்னா விளங்கும், விளங்காட்டா கீழா பண்ணார் நிறைய நாய் சாக வேண்டியதான். அழகா சொன்னார் அவுளியாக்களை பத்தி அன்பியாக்களை பத்தி தன்னை போல மனுஷன் சொன்னால இந்த இறங்க மாடுகளுக்கு ஒரு கதையை சொல்லி அப்ப அப்படிதான் கதையை சொல்லி சொல்லி உபமானம் ஓமே உபமானம் அதுல சொல்றார். ஒரு வாணியர் என்ன நீ இந்த எண்ணெய் விற்பார் இல்லையா, அங்க என்ன சொல்லுவாங்க பானியம் நெய் 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 நெய்யுங்கிற என்ன ஆயில்ஸ் விற்பார் இல்லையா, செக்குல போட்டு ஆட்டி இந்த என்ன விற்கிறவன் ஒரு அவனுக்கு ஒரு பட்டு அவனுக்கு ஒரு கிளி ஒன்று வளர்த்து வச்சுருந்தான். அது சொல்லியிருந்தா இதை நக்கி போனான்னா இது மேல போலையே ஹசர் அப்படி ஒரு குல மக்கள் வேறலாம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப வந்தவனே விலையை கேட்டான்னு சொன்னோம் பார்த்தல் அஞ்சு ரூபா ஏழு ரூபா அஞ்சு ரூபா சொல்லணும் அந்த ஆட்கள் அதோட கிடைக்குதுன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கும். ஒரு நாள் அவன் வந்தான் அந்த சீருக்கு அந்த எண்ணெய் பார்த்தோம்னா அப்படி இப்படி கிடச்சி பார்த்த உடனே ஆத்திரம் அப்போ இது என்னமோ தட்டி விடும்படி அது தலையில் அடி அடி கிடச்சான் அடி அடி இன்னொன்னு பக்கத்து கிடக்கணும் இது என்ன ஐயோ ஐயோ என்ன படி 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 அடி அடிக்கா அடிக்கா ஐயோ அது ஒன்றும் செய்யல அது திடீர்னு பார்த்தேன் உங்க கிளி நீங்க அவர் வச்சுட்டு போயிடுவாரு எங்கேயாவது கிளி அது கத்துச்சு நான் நினைச்ச யாரா பொடின்னு வந்து பிடிச்சிட்டானோ நம்மளுக்கு இல்லை அன்னைக்கு பார்த்தா ஒரு பூனை வந்து இப்படி அங்கே போய் அங்கே பாரு மேலே போய் ஒட்டிக்கிட்டு சத்தம் போடுச்சு. அதோட தான் நான் போனேன் பூனை தான் அங்கே பாய்ச்சி இங்கே பாய்ச்சி தடிச்சு அது ஒன்றும் செய்யலை பாவம் அதை போட்டு அடிச்சுக்கலாம் அப்படியா பூனையாக தடிச்சு ஐயோ பாவம் சரி வா வா வச்சுருக்கலாம் ஒத்து ஒத்து தெரியாம அடிச்சுட்டப்பா பண்ணிச்சுக்கப்பா இதுக்கெல்லாம் அட்டி விட்ட உடல் நனைஞ்சு தலை காலியா போச்சு தலையில உள்ள என்ன முடி முடியெல்லாம் இருக்க அதெல்லாம் போய் வெள்ளை தலை வெள்ளை நீளம் என்ன பச்சையா இருக்கிறது இப்ப அந்த என்ன நனைஞ்சு செலவு பறந்துட்டு கோலிக்கு அடிச்சுக்கான அவனுக்கு ஆத்தனை எவ்வளவு நூறு முந்நூறு ரூபாயை நஷ்டப்படுத்திட்டேன் அடிச்சு ஒண்ணு இந்த இதெல்லாம் வெள்ளையா போச்சு அடே வச்சு விட்டீங்கன்னா அது சின்ன பிள்ளைய கோபப்படுறீங்களா அட அப்பா மாமன் கோபமா அது போல கெஞ்சி பார்த்தா செய்ய மாட்டேன் வாய் கொடுத்த வாயை போடுறாங்க சரி என்னமோ படாத இடத்துல பட்டு அடிச்சிருவோம் மடத்தனமா படாத இடத்துல பட்டு அது பேச்சுத்தனம் நரம்பு கிரம்பு இதாகி போச்சு போல நினச்சிக்கலாம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ரெண்டு மூணா போச்சு ஆனால் ஒரு வயசாளி ஆம்புரம் மொட்டை அடிச்சா போல ஒரு பெரிய ஆள் வயசாளி ஒரு ஆள் வர்றாரு வந்த உடனே இந்த கிளி இப்படி ஒரு பாறை பார்த்து இப்படி சரிஞ்சு செஞ்சு போச்சு அவர் தலைமுடியை வர வச்சு தோப்பியை காலத்தில் அவர் தொடர்கிறார் அப்போல ஆனிஷா அவர் இப்படின்னு உடனே அவர்
எல்லா பழமும் ஒன்று போல இருந்தாலும் அப்பவும் கதுக்க அவரை காவிரா போயிடும். அல்லா தாலா சொல்றான், பழங்கள்ல ருசியில ஒன்ன விட ஒன்னு மேன்மையாக்கி வச்சேன்னு சொல்றான். எப்படி நீங்க ரசிக்கிறதுக்காக வந்து பழங்களும் பழங்கள்ல செல்லோட செல்லதா டேஸ்ட்ல நம்ம மேன்மையாக்கி வச்சோங்கிறான். அது வந்து அப்படி இருக்கு. அதனால அவுளியாக்கள்லாம் ஒன்று போல நினைச்சி ஜலாலி ரூபியாதான் இந்த விஷயத்த சொல்லித்தாங்க. அப்பா விளங்கா அதை போல செய்யணும் அப்படியே செய்ய சாதிமான்னு சொல்லக்குள்ள சொல்றா, நான் ஒரு நாள் சுகு துள்ளத்து போன மாதிரி போகல, பார்த்தா நிறைய ஃபக்கீர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஃபக்கீர்கள் பாசிங்க கேட்க மாட்டாங்க, அதான் கோட்டில் போதே உட்காந்துருந்தான். இதை பார்த்தோன்னே எனக்கு இதாகிடுச்சு, அவங்க உப்பு குப்பு வச்சுருந்தான் ரொட்டிக்கார அவங்க எவ்வளோப்பான்னு கேட்டேன். இங்கே பார்த்தா காசு கிடந்துச்சு, என்னமோ சரி நான் கொடுத்தாவன் அவ்வளோ பேருக்கு உனக்கு கொடுத்தேன் அவ்வளோ பாவம் விஸ்மிதாரி முடிவேன் திருப்பிட்டான். சாக்குக்குள்ளே விட்டு கொடுத்த உடனே அவன் சொல்லுவேன், இது ஆனால் இது செல்லாத காசு வேறு காசு தாண்டிட்டான், வேறு காசு இல்லை 15 வயசாம் சரி நான் அவ்வளோ சாரிங்க சொல்கிறோம், வேறு காசு இல்லை. அவங்க பக்குன்னு யோசிச்சோம், சரி இந்தப்பா நான் வேறு காசு எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் நீ என்ன நினச்சிடக்கூடாத சரியா, நான் சட்டைய காலத்து சட்ட பொறுமை அந்த காலத்தில் பொறுமை நடந்து நீ சட்டையை கலத்தி வச்சு வாட்சி வச்சுக்கணும் கொடுக்குறோம்ல அதை போல் சட்டையை கலத்தி தர்றேன் சரியா, நீ இதை வச்சுக்கோ. ஆ சரி அப்படியே வச்சுட்டு போட்டான் அவன், சரி வச்சுட்டு போய் கத்தி எடுத்துகிட்டு போங்கிறான். இவ பட்டெல்லாம் கலத்தி இருக்குல்ல இந்த பேச்சு காலையில் ஒன்றுல அந்த வகைகள் ஒட்டி போவான் சின்னப்பில் ஒட்டி திரும்ப கொடுத்துடலான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் அவன் கொடுத்தோன்னு பிசுலேன்னு ஆள் கொஞ்சம் பிச்சு வச்சு ஆள் விட்டா பிச்சு விட்டு எடுக்க வச்சான், முடிச்சும் படிச்சிருந்தா கையில் கொடுத்துடலாம் நல்லப்பா வச்சுட்டான்னு வச்சு பண்ணணும். இது ஆளுக்கு ஒரு பிச்சு அவ்வளோ பாசி தருவான் வேலை அவளுக்குலாம் திடீர்னு ஒரு ஆளுங்க ஏ என்னப்பா அதே சுட்டு கொண்டா செல்ற துட்டு தானேப்பா செல்ற துட்டு தானே ஆ வச்சுக்காட்டு கொடுத்தலாம் ஆ ஆமாம் செல்லுன்னு அவன் தூக்கி போட்டான் செல்லுற துட்டு தானேப்பா ஆமாம் ஆமாம் செல்ல செல்லு கொடு உனக்கு போதே அழிய அழிய கரியமாகிய கரியமாகிய அல்லாவுடைய அடியாளுக்கா நீ விருந்து கொடுக்க நாட்டியா அழியின்னு வேற பேரை சொல்லிட்டாள் அழிய கரியமாகினா சங்கியான அவனை ரப்ப எப்படி கொடுத்தாலும் கேட்காதவனுக்கும் கூட கொடுக்கக்கூடிய கரியமாகிய அடியா கரியமாகி ரப்படி அடியா இருக்கா நீ விருந்து கொடுக்கணா அண்ணியா அதான் சொல்லி சொல்லிட்டு செடி கொடுங்க நான் ஆளுக்கான இந்த அழியான்னு சொன்னால் கரியமான ரொம்ப அடியா இருந்து கொள்ளலாம் அப்படியா சொன்னார் அவருக்கான சொன்னார் இப்படி வாசனை இந்த போன அப்போ மாதிரி பணப்பாவம் வாங்குவேன் தொட்டு கொடுத்தோன்னு வாங்கி போட்டானே ஆச்சரியம் பண்ணுவேன் செல்லு தானே போச்சியா அன்னைக்கு சும்மா நான் சுகு தொழில் தானே வந்து ஆகிடும் அவ்வா அதனால போய் அவ்வளோ பார்த்தா இன்னைக்கு கண்டு திருவிழா வந்து போனேன் இப்படி அஞ்சுமா நான் போனா ஜிம்மா தொழிலாம் முந்தன சம்பள அந்த பைசா முந்தன கிழம அவளும் ரெண்டு தொழிலான் சரிமா அவுட்ரோ கூட அதால அதை பிடிச்சிக்கணும் சொன்ன தொழில் அப்படின்னா வருத முடிச்சோன்னு ஆள் பாஞ்சிடாமைங்க சாங் கொடுத்துட்டு மற்ற ஓதுல ஓதிக்கிறாங்க அங்கே இவ்வளோ ஆலையத்தான் பார்த்துட்டுக்கிறான் ஓதிட்டு விட்டுறக்கூடாத திரும்ப வந்தானே அழியா ஒன்று திரும்ப வாங்கலாம் அழியா பார்க்கணும் நம்ம ஆசைப்பட்டிதா உங்களுக்காக தான் நான் இந்த பக்கம் வந்தேன் ரப்பு சொன்னா அழிக்குள்ள உங்களை ரொம்ப தம்பி அழிய ரொம்ப ரொம்ப பார்க்கணும்னு ரொம்ப தேடுறாளே ஏன்னு சொன்னா நான் சவுச்சினா செங்கடலில் என்ன தென்சின கடலில் போயிட்டு இருந்தேன் அதோட தான் சொன்னால் அவங்க பார்க்கணும்னு சொல்லி நீ ஆசைப்படுற அதுக்கு தான் நான் இந்த சும்மா இந்த பிள்ளைக்கு வந்தேன் என்ன ஏன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இப்படி பார்க்க பாப்பாயா நான் தான் அப்பா அப்படிலப்பா கல்யாணம் கொடுக்க மாட்டான் எல்லாம் நம்பின்னு சொல்லுவாள் அப்பா எல்லாம் நம்பின்னு சொல்லுவாள் அவ நான் தான்மா அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி என்னை பாரிஞ்சு கை முடிய அப்படியா சொல்லி சரியான வரட்டா அப்படின்னு சொல்லி கையை இப்படி வச்சு நான் கையை முத்த முட்டு கை வச்சு நாட பார்த்திக்கிறேன் என்னமோ சொல்லிட்டிருக்கிறான் வாங்க சரி அப்படி செஞ்சு சரிமா அதை பொறுத்துங்க கிடைச்சா அதனால எல்லா நேரமும் வச்சிருக்கோம்
مسلمان ورد 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 ور